இலங்கை அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியாவில் மேற்கொண்டதில் ஒரே ஒரு பேரை மட்டும் மறக்கவே மாட்டாங்க இந்திய வீரர்கள் தசுன் ஷனங்கா. அவருடைய ஆட்டம் அந்த அளவுக்கு மிரட்டலாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். அணியோட கேப்டனாக எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செஞ்சும் காட்டியிருப்பார். அவரையே ஒருத்தர் மிரட்டி இருக்காருன்னா அது குல்தீப் யாதவ்னு சொல்ல முடியும். குறிப்பாக தசுன் ஷனங்கா முதல் T20 போட்டிகளில் 40 மேற்பட்ட ரன்கள் அடிச்சிருப்பார். இரண்டாவது T20 போட்டிகளில் 50 மேற்பட்ட ரன்கள் அடித்து அணியோட வெற்றிக்கு உதவியும் செஞ்சிருப்பார். மூன்றாவது T20 போட்டியை பொறுத்த வரைக்கும் அணி வீரர்கள் மொத்தமாக விக்கெட்டை பறிக்கொடுக்கும் போது கூட 20+ ரன்கள் கிட்டத்தட்ட அடிச்சிருப்பார். முதல் நாள் போட்டியில 100 ரன்கள் அடிச்சு எல்லா வீரர்களும் ஒரு பக்கம் விக்கெட் இழந்தாலும் தன்னோட அணிக்காக என்ன செய்ய முடியும்ன்றத பார்த்தவர் தான் தசுன் ஷனங்கா. அப்படி மிரட்டலா இந்திய பந்து வீச்சாளர்கள் மேற்கொண்ட ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் மிரட்டி எடுத்தாரு. குறிப்பாக சொல்ல போனாக்கா இரண்டாவது ஒரு நாள் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய விக்கெட்டை சீக்கிரமாக எடுத்திருப்பார். இதன் மூலியமாக ரன்கள் போறதை கணிசமாக கட்டுப்படுத்தியிருப்பாங்க. அன்றைய போட்டியில் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமப்பட்டு தான் வெற்றியும் பெற்றிருப்பாங்க. ஒருவேளை தசுன் ஷனங்காவோட விக்கெட் வந்து குல்தீப் யாதவ் அன்னைக்கு எடுக்காம இருந்திருந்தாக்கா இந்த அந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றிக்காக போராடி வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதே மாதிரி தான் மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் நம்பவே முடியாத ஒரு பந்தை வீசி அவரை வந்து விக்கெட்டை எடுத்திருப்பார். ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாது தசுன் ஷனங்கா, என்னடா பந்து வெளியே போகிற மாதிரி போய் உள்ளே வருதுன்ற மாதிரி தன்னோட விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பறி கொடுத்து போயிருப்பார். இதன் மூலியமாக தான் இந்த தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா குல்தீப் யாதவ் மிரட்டல் பந்து வீச்சை மேற்கொண்டார்னு சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் தசுன் ஷனங்கா வந்து குல்தீப் யாதவ் மிரட்டலாக விக்கெட் எடுத்திருப்பார், அதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ். ஒருவேளை குல்தீப் யாதவ் வந்து வராமல் இருந்திருந்தால் தசுன் ஷனங்காவால் இன்னும் ரன்கள் அடிச்சிருக்க முடியுமா? கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.